ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய ரவிசங்கர். இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் பம்ப்ஸ் வேக்யூம் சிஸ்டம்ஸில் வரும். இந்த டிஃப்யூஷன் பம்ப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்லாம் வந்துடலாம். டிஃப்யூஷன் பம்ப்ஸ் ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆகிட்டு பாருங்கள். இந்த பம்ப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த நார்மலாகவே வேக்யூம் பம்ப்ஸ் அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எப்படின்னா லிக்விடிங் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி வேன் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, டயஃப்ரம் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ரூட் ப்ளோயர் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, பிஸ்டன் பம்ப்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் அந்த டிஃப்யூஷன் அப்படின்னு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான பம்ப் இருக்குது. இந்த டிஃப்யூஷன் பம்ப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில், இதில் வந்து ஒரு மெக்கானிக்கலாக வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஒரு ரோட்டரி டைப்பில் எதுவுமே இருக்காது, மோட்டர் எதுவுமே இருக்காது. பட் வேக்யூமை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுது? நார்மலாக வெஞ்சுரி எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹை ப்ரெஷர் லிக்விடை வந்து வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணி நம்ம அனுப்பும்போது உங்களுக்கு வேக்யூம் க்ரியேட் பண்ணும், வெஞ்சுரி எஃபெக்ட்லாம். அதே மாதிரி தான் இப்போது இந்த டிஃப்யூஷன் பம்ப்லேயும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த ஆயிலை ஹீட் பண்ணும்போது அந்த ஆயிலோட வேப்பர்ஸ் எல்லாம் வந்து மேலே நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போ ட்ராவல் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஜெட்ஸ் மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? இந்த மேலே வந்து வரும், மேலே சைடில் ஜெட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட் வழியாக வந்து வெளியே உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் தேர்டு, அந்த மூணாவது ஜெட்லேருந்து வரும்போது, மேலே வந்து வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிக்கும். அந்த வேப்பர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மேலேருந்து இந்த டாப் மோஸ்ட் மேலேருந்து கேஸ் மாலிகூல்ஸ் அப்படியே வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும், உள்ளே இழுத்துக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? சரி, இழுத்துக்குது. இப்போது வேப்பர்ஸ் அப்படின்னா அந்த மேலே தானே போகணும். இப்போ கீழ் நோக்கி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆயிலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போது வேப்பர்ஸாக இருக்குது, வேப்பர்ஸாக இருக்கும் பொழுது இந்த சைடு வால் இருக்குது, பார்த்தீங்களா? அந்த டிஃப்யூஷன் பம்போட சைடு வால் இருக்குல்ல, அதில் வந்து வாட்டர் ஜாக்கெட்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒரு சில்டு வாட்டர் ஜாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது அந்த வேப்பர்ஸு கீழே ப்ரெஷர் அடிக்கும்போது அந்த வாலில் சைடு வால்ஸில் பட்டு உடனே கூல் ஆகி என்ன ஆகும்னா கண்டென்சேட் ஆகிடும். மறுபடியும் ஆயில் வேப்பர்ஸ் வந்து மறுபடியும் ஆயில் வந்து கண்டென்சேட் ஆகி ட்ரைன் ஆகிடும், கீழே வந்து ட்ரைன் ஆகும். அந்த டைமில் எப்படி இருந்தாலும் கீழே வர டைமில் என்ன பண்ணுன்னா இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு, ஏர் மாலிக்யூல்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து கீழே எடுத்துக்கிட்டு சைடில் ஒரு பைப் போகுது, பார்த்திங்கன்னா அந்த பைப் வழியாக வெளியே போயிடும், சரிங்களா? அந்த பைப் வழியாக வெளியே எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப் ஆகும்போது அங்கேருந்த லிக்விட், சப்போஸ் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆயில் கூட பேக் ரிட்டர்ன் டு பேக் வந்துட்டு கீழே கண்டென்சேட் ஆகி மறுபடியும் ஆயில் சாம்பருக்குள்ளே வந்துடும். இதே ப்ராசஸ் தான் கண்டினியூவாக நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் எதுவுமே இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ண போகிற உள்ளே இருக்கிற ஆயிலை வச்சு தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ஆயில்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயில்ஸ். இதுக்கான ஒரு ஒன் ஆர் டூ டைப்ஸ் ஆயில்ஸ் இருக்குது நல்ல இந்த டிஃப்யூஷன் பம்ப்ஸ்க்காக, வேக்யூம் பம்ப் ஆயில்ஸ். அந்த ஆயிலை யூஸ் பண்ணி அந்த ஃபியூம்ஸை ஜென்ரேட் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. உள்ளே ஹீட்டர்ஸ் இருக்கும், ஒரு அஞ்சாறு ஹீட்டர்ஸ் இருக்கும், நல்ல ஹீட் ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபியூம்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜெட் வாட் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜெட் ஒன்று ஜெட் மாதிரி அது இதை பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் பாருங்கள் அந்த ஜெட்ஸு, அந்த ஜெட்லேயே வந்து ஹை ப்ரெஷரில் க்ரியேட்டில் வெளியே அடிக்கும். வெளியே அடிக்கிறது கூட பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி, இந்த சைடில் கீழ் நோக்கி அடிக்கும். அடிக்கும்போது வெளியே வர வேகத்துக்கு என்ன பண்ணுனா மேலேருந்து மாலிக்யூல்ஸை சக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா லோ ப்ரெஷர், கீழே வரும்போது என்னென்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும், அந்த டைமில் வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அந்த வேப்பர்ஸ் எதுக்காக மேலே போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க வால்ஸில் இருக்க வாலில் இருக்க கூலிங் ஜாக்கெட், கூலிங் வாட்டர் சர்க்யூட் ஆகிட்டு இருக்கும், அதில் பட்டோன்னே மறுபடியும் வேப்பர்ஸ் கண்ணை செய்ய லிக்விடாக மாறிடும். ஓகே, அதனால் வந்து ஆயில் வேப்பர்ஸ் மேலே அதிகமாக போகாது, சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இன் டிஃப்யூஷன் பம்ப்ஸ். ஓகே, இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.